அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பெருந்துறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை பார்த்தீங்கன்னா, வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, சினை மாடு, கன்று மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஹலோ சார், வணக்கம் சார். சார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? தாராபுரத்துலேருந்து வரீங்க. இந்த சீனாபுரத்தில் கிடையாறு வாங்கியிருக்கீங்க. மொத்தம் எத்தனை கிடையாறு வாங்கியிருக்கீங்க சார்? 5 கிடையாறு வாங்கியிருக்கீங்க. இந்த இங்கே இருக்கிற 5 கிடையாறுங்களா சார்? சரி, இதெல்லாம் என்னென்ன விலையில் வாங்கியிருக்கீங்க சார்? இது 50,000 சார். இது 50,000. பல்லுங்க சார்? 2 பல்லுங்க. இது பல்லு, 2 பல்லு. ஓ, சரி சரிங்க சார். நண்பர்களே பாருங்கள், இந்த கிடையறி வந்து 50,000 ரூபா, 2 பல்லு தான். சினையெல்லாம் இல்லை. என்ன சார் இந்த கிடையறிங்க சார்? இது ரெண்டுமே சேர்த்து 1 1 39,000. இது 39,000 ஒவ்வொன்றும் சேர்த்து 39,000. இது பல்லுங்க சார்? இது 2 பல்லு. ஜோடியாக வந்து 39,000, 78,000. சரிங்க சார். அடுத்துங்க சார், இந்த கிடையறி 40,000. பல்லுங்க சார்? இன்னும் பல்லு போடலைங்க. பல்லு போடலைங்க, அது 40,000. சரிங்க சார். இந்த கிடையறிங்க சார்? இது 37,000. 37,000. இது பல்லு போட்டுச்சுங்களா சார்? இது 2 பல்லு. மேக்ஸிமம் எல்லாம் பல்லு போட்டுச்சு. அதான் நண்பர்களை பாருங்கள், இந்த விலையில் தான் வாங்கியிருக்காங்க கிடையறிலாம். கிடையறிலாம் நல்லாயிருக்கு, சூப்பரான கிடையறி தான். சார், எப்படிங்க சார் உங்களுக்கு விலையெல்லாம் பரவாயில்லையா தெரிந்தா? இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதை பொங்கல் முடிஞ்சு இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரிங்க சார், சரிங்க சார். நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க சார்? 8 மணிக்கே வந்துட்டீங்க சந்தைக்கு. சரிங்க சார், சரிங்க சார். 5 கிடையறு வாங்கியிருக்கீங்க. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், நன்றிங்க சார். சரி, பாப்பா யூடியூப் படிக்கிற பாப்போம். பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி கிடையறிகள்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக அந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரிகள், ஜெர்சி கிடாரிகள்லாம் நல்ல தரத்தில் கிடைக்கும். பாருங்க நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அண்ணனும் கிடையறி வாங்கியிருக்காரு. அண்ணன் வந்து எந்த ஊரில் வந்து வந்திருக்காரு, என்ன எத்தனை கிடையறி வாங்கியிருக்காரு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியிலேருந்து வரீங்க. கிடையறி வாங்க வந்திருக்கீங்களா இல்லை கைக்கறவையாண்ணா? கிடையறி தான் வாங்க வந்திருக்கீங்க. எத்தனை கிடையறி வாங்கிருக்கீங்கண்ணா? 5 கிடையறி வாங்கியிருக்கீங்களா? ஓ, இங்கே இருக்கிற 5க்குங்களா? ஜெர்சி கிடையறி 5 கிடையறி. பாருங்கள் நண்பர்களே, ஜெர்சி கிடையறி 5 கிடையறி வாங்கியிருக்காங்க. கிடையறி எல்லாம் சூப்பரான கிடையறியாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லாம் நல்ல நல்ல கிடையறியாக இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த கிடையறிலாம் பல்லு போட்டுச்சாங்கண்ணா? எல்லாமே 2 பல்லு. 5 கிடையறியும் 2 2 பல்லு. 2 2 பல்லுங்க. ஓ, சரி சரிங்கண்ணா. இந்த 5 கிடையறி என்னென்ன விலைக்கு வாங்கினுங்கண்ணா? அது 17 18. ஓ, அந்த மாதிரி வாங்கி வாங்கியிருக்கீங்க. சரி சரி. நீங்கள் எப்படி இப்போ இங்கே தெரியும்ண்ணா உங்களுக்கு சந்தை? எனக்கு யூடியூப்பில் வீடியோ பார்த்துருந்தாங்க, நான் வந்துட்டுருக்கேன். யூடியூப் ஒரு 3 வருஷமாகவே தெரியும் எனக்கு இந்த சந்தை. தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வியாபாரியா இல்லை விவசாயிங்களா? விவசாயி தான். கண்ணுக்குட்டி பிடிச்ச வளர்க்குறேன். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கண்ணுக்குட்டி கிடைக்குமாண்ணா? ஒரு குவாலிட்டி கிடைக்காது. இங்கே குவாலிட்டி நல்லா இருக்கு உங்களுக்கு. விலையெல்லாம் எப்படிங்க நினைக்கிறீங்க? விலையெல்லாம் கொஞ்சம் மிச்சமா தான் இருக்கு. போன சந்தை கொஞ்சம் பரவாயில்ல. ஓ, சரி சரி. இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி சரி சரி. ஏன்னா இங்கே லோக்கல்ல இருக்கவங்களுக்கே கிடையாது பத்தலண்ணா, அதனால கொஞ்சம் விலை வித்தியாசமா இருக்கும். நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணா? காலையில் 6 மணிக்கெலாம் வந்துட்டேங்க. 6 மணிக்கெலாம் வந்துட்டீங்க? 6 மணிக்கெலாம் வந்தாச்சுங்க. ஓ, 6 மணிக்கெலாம் வந்து இங்கே வெயிட் பண்ணிங்களா? ஏன்னா நீங்கள் பழசில் வந்திருக்கிறனால உங்களுக்கு நீங்கள் 6 மணிக்கு வந்துட்டீங்க. ஆனால் எக்ஸாக்டாக 8:30 தான் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? 8 மணிக்கு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்க. அப்படி வந்துட்டால் கொஞ்சம் நமக்கு பெஸ்ட்டுங்க. சரி சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இதெல்லாமே 18 அந்த ரேஞ்சில். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. கிடையறியெல்லாம் நல்லா இருக்குங்கண்ணா, அருமையாக இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, கிடையறிகள்லாம் நல்ல தெளிவான கிடையறிகள் தான். எல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது.
ஐயா வணக்கம்ங்கயா வணக்கம் வணக்கம் ஐயா கடைரி வாங்கி இருக்கீங்களா ஆமா ஆமா எத்தனை கடைரி வாங்குனீங்க இந்த மாதிரி ஒரு நாலு வாங்கி இருக்கறேன்ங்க இந்த மாதிரி ஓ ஜெர்சியில நாலு கடைரி வாங்கி இருக்கீங்களா இந்த கடைரி என்ன விலைங்கயா இந்த கடைரி 16000 ங்க 16000ங்க மீதி கடைரி இல்லங்கயா அது 17 19 20 க்கு வாங்கி இருக்கறேன் 20 க்கு வாங்கி இருக்கீங்க இப்போ வந்து இந்த கடைரி 16000 ஆமா 16000 இது இன்னும் பல்லு போடல இன்னும் பல்லு இல்ல இது எத்தனை மாசத்துக்கு கடைரியா இருக்குங்கயா இது இன்னும் ஒரு வருஷம் 3 மாசம் 4 மாசம் தான் இருக்கு ஒரு வருஷம் 3 மாசம் 4 மாசம் அந்த மாதிரி இருக்கும் சரி சரி ஐயா இப்ப கடைரி விலையெல்லாம் பரவாயில்லைங்களா இப்ப பரவாயில்லை விலையெல்லாம் பரவாயில்லை இங்க பாருங்க இந்த ஜெர்சி கடைரி நல்ல தெளிவான கடைரியா இருக்கு ஆனா கொஞ்சம் ஒரு 8 மாசத்துக்கு கடைரியா இருக்கும் ஆனா வணக்கம்னா ஆனா இந்த கடைரி என்ன விலைனா சொல்றீங்க 21000 ரூபாய் ஒரு பைனலா என்ன விலைனா கொடுக்கலனா 1000 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கலாம் சரிங்க சரிங்க பாருங்க அண்ணா வந்து இன்னைக்கு கடைரி எல்லாம் கொண்டாந்துருக்காரு நிறைய கடைரி கொடுத்துட்டாரு ஆட்டுக்கு அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இன்னைக்கு எத்தனை கடைரி கொண்டாந்தீங்கண்ணா 10 கொண்டாந்தீங்களா இப்ப ரெண்டு தான் இருக்கா சரி இப்ப அந்த ஜெர்சி கடைரி என்ன விலை சொல்றீங்க 27 ரூபா வந்து கொடுத்துருக்கேன் பல்லு போட்டிருக்கா பல் போடல ரெண்டு பல் போடல இதுங்க 30 ரூபாயா இது என்ன வேணா கொடுக்கலாம் 26 ரூபாய் கொடுக்கலாம் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வித்துட்டீங்களாட்டுக்கு பாருங்க இந்த கடைரி அதாவது கிராஸ் கடைரி தான் இது பாருங்க ஆனா இந்த கடைரியில என்னென்ன விலை சொல்றீங்க 32 சொல்லுது இந்த ரெண்டு கடைரியுமா இது பல்லு போட்டிருக்கேனா ரவுண்ட் பல்லு இது நான் ஜெர்சி பல்லு போடல அது என்ன விலைனா 23 சொல்லுது இந்த கடைரி என்ன விலைனா சொல்றீங்க 22 ரூபாயா பல்லு போட்டிருக்கா பல்லு போடல பைனலா என்ன விலைனா கொடுக்கலாம்னா 20 ரூபாய் கொடுக்கலாம் சரி நண்பர்களே இந்த மாதிரி பொடி கண்ணுக்குட்டி அதாவது கண்ணு போட்டு ஒரு ஒரு மாசம் தான் இருக்கும் இந்த மாதிரி பொடி கண்ணுக்குட்டிலாம் நண்பர்கள் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பொடி கண்ணுக்குட்டிலாம் கிடைக்குமா அப்படின்ட்டு பாருங்க என்ன விலைன்னு நம்ம கேட்டுக்கலாம் பிரதர் இந்த கண்ணுக்குட்டி என்ன விலைங்க பிரதர் ரெண்டும் 15000 ரூபா ஒவ்வொன்றும் தனித்தனியாக 15 ரெண்டு சேர்த்து 15 இது ஜெர்சியா கச்சப்பா கச்சப்ப சரி 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 தம்பி இந்த ரெண்டு கண்ணுக்குட்டி என்ன விலை தம்பி 47 ஃபைனலா என்ன விலைனா கொடுக்கலாம் 45 அண்ணன் பாத்தீங்கன்னா பழனியிலிருந்து வந்திருக்காரு அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இன்னைக்கு எத்தனை கடைரி நான் வாங்கினீங்க ரெண்டு கடைரி வாங்கியிருக்கீங்க இந்த கடைரி என்னென்ன விலைங்கண்ணா 35 பல்லு போட்டிருக்குங்களா பல்லு போடாது நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா கடையில விலை பரவாயில்லைங்களா பரவாயில்ல சரி சரி ரெண்டு கடையை தான் வாங்கினீங்க சரிங்கண்ணா ஓகே நன்றிங்கண்ணா
பாருங்க பெரிய கைக்கரவை மாடு, மாடு நல்லா பல்கா இருக்கு. ஆனா அந்த கைக்கரவை மாடு என்ன விலை சொல்றீங்க? 50 ரூபாய் சொல்றேன். 50 ரூபாய் பல்லு வந்து கடம்பளப்பு. சனையாவே இருக்கணும். சனையில இப்ப ஒரு மாசம் ஆகுது. பால் எவ்வளவுண்ணா வரும்? பால் 3.5 லிட்டர் வரும். 3.5 லிட்டர் வரும். ஆமா சரிங்கண்ணா. ஓகேண்ணா. பாருங்க கைக்கரவை தான் 39,000 ரூபாய் சொல்றாங்க. பல்ல வந்து கடைமடைப்பு. பால் நல்லா கடன் பெரிய மனுஷனும் கடந்து தராமே சம்பாதிச்சு கைக்கரவை மாடு என்ன விலைன்னு சொல்றீங்க? 35 ரூபாய். 35? பாருங்க இந்த கைக்கரவை வந்து 35,000 ரூபாய் சொல்றாங்க. ரேட்டு வந்து பரவாயில்லையா தான் இருக்குங்க. பாருங்க இந்த கைக்கரவை நல்லா இருக்கனால விலை பேசிட்டு இருக்காங்க. கைக்கரவை நல்லா சூப்பரான கைக்கரவையா இருக்குங்க. மடியெலாம் நல்லா தொங்க முடியாத இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல மாடாக தான் இருக்குது. அண்ணா அண்ணா அந்த கைக்கரவை அது என்ன ரேட் சொல்கிறீங்களா? 50 ரூபாய். 50 ரூபா பல்லு கடைமுழைப்பு. கடைமுழைப்பு இந்த கைப்பறைனா என்ன? இதுங்க இந்த மாடு 40 ரூபா. 40 ரூபா. இது ரெண்டுமே பால் என்னங்கண்ணா வரும்? இது ஒரு 5-4 முருங்க, அது 7000 முருங்க. ஓ சரி சரி. இதுலேருந்து விலை டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ கொடுக்கலாங்கண்ணா? ஒன்றும் பெருசாக குறையாதுங்க. ஒரு அது ஒரு 5 ரூபா குறைச்சி கொடுக்கல, ஒரு 3 ரூபா குறைச்சி கொடுக்கலாம். சரி முடியாதுல. சரிங்க சரி. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? வெள்ளக்கோயில். வெள்ளக்கோயில். சரிங்க நன்றி. எது எந்த பால் இருந்தாலும் ஏற்றுக்கிறதா? நீ நினைக்கிற மாதிரி இதா மடி போடலையா? எவ்வளோ எடுத்துக்கங்க? போட்டுருண்ணா. அண்ணா என்ன விலைன்னா சொல்லுங்க. 60,000 விலை சொல்லுதுண்ணா. முளை பல்லுங்கண்ணா. முளை பல்லுங்க. இது பால் எவ்வளோண்ணா வரும்? பால் 5 லிட்டர் கேட்டீங்கண்ணா. சுழிலாம் சுத்தமாக இருக்குண்ணா? சுழி சுத்தம் பல்ல முளைப்பல்லுங்கண்ணா. மாட்டு வாங்கின மாடு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மாடு விற்கி. ஐயா சரி கூப்பிடுறேன். அவரையும் முடிச்சு போட்டு போட்டேன். சரிங்க இங்கே பாருங்க இந்த மாடு நல்ல நெட்டு நீளம், நல்ல பல்காக இருக்கு. மாடு நல்ல சூப்பர் மாடுங்க, நல்ல பெரும் மாடுங்க. அது பாருங்க மடி தொகையெல்லாம் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஆல் பிளாக்கு, சூப்பராக இருக்கு மாடு. இங்கே பாருங்க மடி காம்பெலாம் பாருங்க, எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. நல்லா சூப்பர் மாடாக இருக்கு. அண்ணா 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 என்ன விலைங்கண்ணா சொல்கிறீங்க? இது வந்து நான் வேலை 47 ரூபா சொல்லிச்சிங்க. 47 ரூபா. ஆமாம். பல்லு கடைமுழைப்பு. கடை 2-ஆம் தேதி கடை. அதான் இது வந்து பால் எவ்வளோண்ணா வரும்? இளங்கரவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் கடை. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? 2-ஆம் தேதி. 2-ஆம் தேதி. 2-ஆம் தேதி.
மாடு நல்ல பெரும் மாடு நல்ல நெட்டு நீல நல்ல நெட்டு நீல 1 ரூபாய்க்கு மேல விக்கு சனல சரிங்க ஃபைனலா என்ன வேணும் கொடுக்கலாம் ஃபைனல ஒரு 42 ரூபாய்னா கொடுக்கலாம் 42 ரூபாய்னா கொடுக்கலாம் மாடு அருமையா இருக்கு இந்த சைடு போய் இங்க பாருங்க இந்த மாதிரி மாடுலாம் சூப்பர் மாடலா நீங்க உங்களுக்கு இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடைக்குது அதாவது நீங்கள் வெளி மாவட்டத்துலேருந்து வரீங்கன்னா தாராளமாக இந்த சந்தைக்கு வந்து இந்த மாதிரி கைக்கறவையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பயன்பெறலாம் ஆனால் எடுக்கிறப்ப நம்மளால் கவனமாக செக் பண்ணி எடுத்துக்கணுங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மடி காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி மாட்டை நடக்க விட்டு பார்க்கணும் எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் கைக்கறவையை பொறுத்தளவு இதெல்லாம் பாருங்கள் கைக்கறவை வாங்கி கட்டின கைக்கறவைங்க இதெல்லாம் கிடையறிங்க இது கைக்கறவை அண்ணா இந்த கிடையறி என்ன விலைக்குண்ணா வாங்கினீங்க 25ங்களா பல்லு போட்டுருச்சிங்களா ரெண்டு பல்லுங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா பல்லடம் ஓகேண்ணா பாருங்க இதுவும் கைக்கறவை மட்டும்தான் என்ன உங்களுக்கு ஒரு 2-2 லிட்டர் வரும் நம்ம பராமரிப்பு பொறுத்து 2-2 லிட்டர் வருங்க சீனாபுரத்தில் இன்னைக்கு கிடேரியை பொறுத்தளவு நல்ல விற்பனை ஆயிடுச்சுங்க கிடேரியெல்லாம் எதுவும் தேங்காமல் எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு அதோட கிடேரிகளோட வரவும் இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான் கிடேரிகள் வந்து அதே மாதிரி படபடன்னு எல்லாமே வாங்கி கட்டிட்டாங்க அதே மாதிரி வெளி மாவட்டத்து வியாபாரிகள் வந்து சாரி வெளி மாவட்டத்து விவசாயிகள் வந்து அதிகமாக வந்திருந்தாங்க அதனால் கிடேரிகள் வந்து படபடன்னு விற்று தீர்த்துருச்சு இப்போ வந்து நேரமாக ஒரு 10 மணி தான் ஆகுதுங்க படப்படன்னு வித்து தீர்த்துருச்சுங்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க நண்பா இந்த மாதிரி கிடேரி கணக்கெலாம் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் நல்ல கிடேரி கணக்குகளாக வாங்கிக்கலாங்க நம்மளோட ஃபோன் நம்பரு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்